टुडे स्पेशल हैदराबाद चिकन दम बिरयानी वांगे पाकलां। वनकम वेलकम टू जॉय वीडियोस तमिल। इनकी नम्म वीडियो ला रंबवे टेस्टान हैदराबाद चिकन दम बिरयानी एप्डी पन्रदन पाक पोरों। इदुक ना उर आर पेरिये वेंगायत नील नेलमा कट पनी वेच्चिरिके अदे इंद मादरी उदित्ति विट्टुकोंग एना इद नम्म पोरिक्क पोरों। इप्डी उदित्तोना नल्लावे पोरिंजु वरों। अदुक्काग दान இப்போ வெங்காயத்தை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 200 ml அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வெச்ச வெங்காயத்தை இதல சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல ब्राउन கலரா வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். வெங்காயம் எந்த அளவு நல்லா பொரிக்கறோமோ பிரியாணி அந்த அளவு டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்ல ब्राउन கலர் ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு ప్లేட்டுக்கு மாத்திக்கலாம். இதே போல நம்ம கட் பண்ணி வெச்ச எல்லா வெங்காயத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஒரு பவுல்ல நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ அளவு ரைஸ் எடுத்துக்கேன். இப்போ இந்த ரைஸை தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்ன ஊற வச்சோம்னா போதுமானது. இப்போ பிரியாணி செய்யிறதுக்கு கல்பாசி 1 ஸ்பூன், கசூரி மேத்தி 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், நட்சத்திர முக்கு 2, கிராம்பு 1/6-7, பட்டை 1/4 சின்ன துண்டுகள், எலுமிச்சம்பழம் 1, பெருசா இருந்தா பாதி எடுத்துக்கோங்க போதும், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 3 ல இருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கோங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை ஒரு 2 எடுத்துக்கங்க. இதுதான் நமக்கு தேவையான ஸ்பைசஸ். இது கூடவே ஒரு 200 ml தயிர் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் சிக்கன் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சிக்கன் போட்டாதான் பிரியாணி நல்லா இருக்கும். இப்போ நம்ம எந்த கடாயில செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துக்கு சிக்கனை எடுத்துக்கலாம். அதுல நம்ம எடுத்து வச்ச தயிர் எண்ணெய் நான் இன்னைக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கேன். கடலெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லவே ஒரு வாசமா இருக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்டை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சோம் பாருங்க ஸ்பைசஸ் அது எல்லாத்தையுமே இதல சேர்த்துறலாம். பாருங்க எதையுமே நம்ம வறுக்கவோ பவுடர் பண்ணவோ இல்ல எல்லாத்தையுமே ஃப்ரெஷா தான் சேக்குறோம். ஹைதராபாத் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சாதான் நல்லா இருக்கும். இப்போ இதல நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். அது கூடவே ரெண்டு பிரியாணி இலை, லெமனை பிழிஞ்சு விட்டுக்கறலாம். இந்த டைம்ல மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், இது கூட கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி மட்டும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எடுத்துப்போம். ஏனா இது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இத நல்லா பிசைஞ்சு வெச்சுக்கலாம். இதல நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்துல இருந்து ஒரு பாதி அளவு எடுத்து mix பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்ம சிக்கனை மசாலாவோட கிளறறோமோ அந்த அளவு நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்டா கிடைக்கும். ஒரு கால் கட்டு புதினா, கால் கட்டு கொத்தமல்லி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இந்த சிக்கனோட சேர்த்து கலரி ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வெச்சணும். இப்போ ஒரு panல தண்ணி வச்சிருக்கேன். அதுல தேவையான அளவு உப்பு, ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை சின்ன துண்டு சேர்த்து இந்த இது கூட சீரகம் சேர்த்துக்கணும். ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இந்த தண்ணியை கொதிக்க வைக்க போறோம். ஒரு மூடி வச்சு மூடி வெச்சிரலாம். மூடிட்டோம்னா தண்ணி சீக்கிரமாவே கொதிச்சிடும். அதுக்காக தான் பாருங்க தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இதல நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துறலாம். பாருங்க ரைஸ் நல்லாவே ஊறி இருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுனா போதும். ரைஸ் நல்லா கொதிக்கணும். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
அரை பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இப்படி உடைச்சா ரெண்டு மூணா உடையணும். சிக்கன் இருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன் நான். இப்போது வெந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த சிக்கன் மேலே ஒரு லேயராக ஃபார்ம் பண்ண போகிறோம். எல்லா ரைஸையும் போட்டுற வேண்டாம், பாதி ரைஸ் மட்டும் ஒரு லேயராக போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்சோம் இல்லையா வெங்காயம், அதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியையும் தூவிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மீதம் இருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே இப்போது இன்னொரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா ரைஸையுமே இன்னொரு லேயராக ஃபார்ம் பண்ண போகிறோம். நம்ம போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொதிக்க வச்ச தண்ணியிலேருந்து ஒரு கால் கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொரிச்ச வெங்காயம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு அதை சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல லெமன் எல்லோ கலரை கொடுக்கும். இது கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளவு தான். 8 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஒரு மூடி போட்டு மேலே ஏதாவது நல்ல வெயிட் வச்சுருங்க. ஒரு 16 நிமிஷம், 8 16 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வரணுன்றதுக்காக மட்டும்தான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. பாருங்கள் இன்றைக்கி சூப்பராக நம்ம சிக்கன் ரைஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாய் வீடியோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான உணவை சமைப்போம், உறவை வளர்ப்போம்.